ஊர்ல.com பாமாயில் வச்சு செய்யலிங்க, ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் உள்ள இல்லைங்க, நேச்சுரலாக அங்கங்கே அந்தந்த ஊர்லேருந்து, இப்போ திருநெல்வேலினா திருநெல்வேலி அல்வா, மணப்பாறைனா மணப்பாறை முறுக்கு, அந்த மாதிரி அந்தந்த ஊர் ஸ்பெஷாலிட்டி அந்தந்த ஊர்லேருந்தே வந்து சோர்ஸ் பண்ணி பக்காவாக இந்தியா அண்ட் த்ரூ அவுட் த வேர்ல்டு ஒரு 50 கண்ட்ரிஸ்க்கு மேலே வந்து ஷிப் பண்ணி ஒரு ப்ராப்பரான தொழிலை வந்து பண்ணுறாங்க. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, பலகார பெட்டி அப்படின்னு வந்து இவங்க ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. அதில் வந்து 5 ஸ்வீட், 5 காரம் வந்து இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக அந்த தீபாவளிக்கு வந்து இருக்குங்க. TCR15 அப்படின்னு வந்து கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 15% ஆஃபர் வந்து இவங்க தராங்க. ரொம்ப ஜென்யூனான ஒரு பிஸ்னஸ், ஜென்யூனாக நல்ல ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை, ஒரிஜினலான அந்தந்த ஊர் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து வச்சுருக்கிற ஒரு வெஞ்சர் அது. ஸோ ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் TCR15 யூஸ் பண்ணுங்கள், வாங்குங்க, இந்த தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்கள். சித்தா SU அருண்குமார் நமக்கு வந்து பண்ணையார் பத்மினிலேருந்து நமக்கு நிறைய படங்கள் நமக்கு தெரியும். நீட்டாக சூப்பராக எடுத்த ஒரு டிரெக்டர். இது என்னென்னா இந்த படம் எப்படின்னா, ஒரு இந்த நேரத்தையும் பார்த்துட்டேன், பார்த்துட்டு ஒரு நாளாக ஒன்றுமே பண்ண முடியல. ஐ மீன் அந்தளவுக்கு என்ன சாப்பிடாம இருக்கு அப்படிலாம் இல்லை, பட்டு ஒரு மாதிரி ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குது உள்ளே. என்னடா அது, என்ன குழந்தைகள்லாம் இப்படி தான் இருக்குதா, இவ்வளோ பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி உள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. பயம், பயமாக இருக்குது. ஆஹா, சொசைட்டி இப்படி இருக்கா அப்படிங்கிற ஒரு பயம் அது இருக்குல்ல, அது உள்ளே இருந்துகிட்டே இருக்குது. படம் என்னென்னா, ஒரு குழந்தை அவங்க சின்ன ஒரு டவுனில் வளர்ற ஒரு குடும்பம், அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை, பாலியல் ரீதியாக ஒரு பிரச்சனை, அதில் சுற்றி என்ன நடக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கதை. ஒரு குழந்தைன்னு பார்த்தா அது இல்லாமல் சில பல குழந்தைகளுக்கு வந்து கனெக்ட் ஆகும். அது ஏன் கனெக்ட் ஆகுது, அதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெளியில் கொண்டு வரதான் வந்து கதை. இதில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உணர்வு, என்னென்னா நிறைய எமோஷன்ஸில் விளையாண்டுருக்கு. அப்படி யஸ்வரன்குமார் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பார்த்து அப்படி திரும்புறதெல்லாம் ஒரு உள்ள ஒரு 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 விஷயம் இருக்கும். எதுவுமே இருக்காது, வெறும் அப்படி பார்வை இருக்கும். பார்வையிலேயே அந்த ரிஜெக்ஷன், அக்செப்டன்ஸு, கோபம் எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்கும். ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் அதான் நடக்கும். நிறைய வார்த்தைகளே பேசிக்க மாட்டோம் வந்து பார்த்திங்கன்னா, சிலதெல்லாம் நம்ம எது எதிரியை பார்த்தோம்னா பார்த்துட்டு அப்படி விலகி போவோம்ல. அந்த விஷயம் ரொம்ப மைன்யூட்டான ஒர்க்குங்க. ஃபிலிம் மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைன்யூட்டான ஒர்க்கெல்லாம் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. சினிமட்டோகிராஃபி அதே மாதிரி தான். சினிமட்டோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஹேண்ட்ஹெல்டு மாதிரி தான், ஒரு மாதிரி அந்த கேரக்டர் கூடியே போயிட்டுருப்பீங்க, நீங்கள் ஒவ்வொரு கேரக்டர் கூடியுமே போயிட்டுருப்பீங்க. அண்ட் இன்னொன்று, அந்த சின்ன ஊரில் வாழ்கிற கேரக்டர்ஸாக தான் இருக்கும். எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நோன் ஆர்டிஸ்ட், இந்த ஆர்டிஸ்ட், அந்த ஆர்டிஸ்ட்னு வந்து போட்டு ஏதாவது குழப்பி டைலாக் அடித்து அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அங்கே என்ன தேவையோ, அந்த கதைக்கு என்ன தேவையோ, அந்த ஆர்டிஸ்ட் தான் உள்ளே இருப்பாங்க. அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். அது வந்து இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், டிஎஸ்பி ஆகட்டும், எல்லாருமே அந்த போலீஸ்காரம் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒன்று வருவாங்க, அவங்களாம் அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாங்க, அவ்வளோ யதார்த்தமாக இருக்கும். அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும். தமிழ் சினிமா கொஞ்சம் புதுசாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். சித்தார்த்துமே சரி, சித்தார்த் ஒருத்தர் தான் வந்து நோன் கேரக்டர்னு சொல்லலாம். ஏன்னா நிமிஷா சசினே வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிருவாங்க, அந்த கேரக்டரோட கேரக்டர் அப்படி மறைஞ்சிடும் அந்த பொண்ணு. அந்த அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்க பயங்கரமான நடிகைன்னு சொன்னால் நம்மடே புதுசாக ஒரு பொண்ணை கூட்டு வந்து நடிக்க வச்சுருப்பாங்க, அந்த மீட்டரில் அவங்க வந்துடுறாங்க. அந்த பொண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா சில ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிவீல் பண்ணிட்டு இதுதான் அப்படின்னு ரிவீல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம கட் பண்ணி பின்னாடி போனோம்னா சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோமா சில இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இது ஏன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறக்கான ஆன்சர் வந்து அந்த சீனில் வரும். அந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேவாக உட்காந்து இன்ச் இன்ச்சாக பார்த்து எழுதியிருக்கு. அப்படி அது அது பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த டீப்பாக வந்து நிறைய விஷயங்கள் வரும். புரட்டுதுங்க, உள்ளே போட்டு புரட்டி போடுது. என்னென்னா என்ன புரட்டி போடுது அப்படின்னா, இந்த குழந்தைகளை பார்த்து கேரே எடுத்துக்காம இருக்காங்க இவர். இந்த இப்போ ஷாப்பிங் மால்லாம் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சும்மா தரத்தர்னு, ஏ வா வா லவண்யா வா அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அது ஏதோ லோடு மாதிரி, எக்ஸ்ட்ரா லோடு ஒன்று பெற்றுட்ட மாதிரி இழுத்துட்டு போகிறது. அது வந்து படி இருக்கும், அந்த படிக்குள்ளே கால் கீழ் சிக்கிச்சுன்னா அந்த காலே போயிருன்னுலாம் இருக்கும். அதெல்லாம் கிடையாது. ஆ கிளைம்ப் அப், கிளைம்ப் அப் அப்படிங்கிறது, அது ஃபோட்டோ எடுக்கிறது, இல்லை வீடியோ எடுக்கிறது, இல்லைன்னா ஐஸ்கிரீம் ஒன்று நக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ஏதோ 500 மீட்டருக்கு அந்த பக்கம் எங்கே விளையாண்டுருக்கும். அது என்ன பண்ணுதுனே தெரியாது. ஆ விடுங்க, வருவா, ஆ விடுங்க அப்படிங்கிறது, அவன் எரிச்சலாக இருக்கும். ஷாப்பிங் மால்லாம் போய் பார்க்கும்போது அவன் குழந்தை இல்லைன்ட்டு கிடக்குறான், பெத்துட்டு இப்படி அசால்ட்டாக இருக்கீங்களே அப்படிங்கிற ஒரு ஒரு ஆதங்கம் இருக்கும்ல. இவ்வளோ எல்லாம் போய் இந்த படத்தை பார்க்கணும். பார்த்தாங்கன்னா முதல்ல குழந்தைகிட்டு இருந்து ஃபோனை பிடிங்கிடுவாங்க. ஏன்னா அந்த ஃபோன் என்ன பண்ணுது அப்படிங்கிறது வந்து அப்படி அசால்ட்டாக, ஏன்னா நம்மளை தானே பண்ணுறோம், என் குழந்தை ஃப்ரீ ஃபயர் எப்படி அருமையாக விளையாடுவா தெரியுமா, ஏய் உன் குழந்தை ஒரு பாட்டு பாடினா நல்லது, ஒரு டான்ஸ் ஆடினா நல்லது,
ஒரு ஏதாவது வந்து ஒரு கவிதை வீதி சொன்னால் நல்லது. ஆனால் அப்படிலாம் ஒரு கட்டுரை வர எழுதுனா கூட நல்லது. ஃப்ரீ ஃபயர் விளையாடுறது பெருமையா? அது வந்து பார்த்தீங்கன்னா அதை ஹைப்பர் ஆக்டிவ் ஆகி அந்த குழந்தையோட தன்மையே மாற்றிடும். அதெல்லாம் தெரியாது. நமக்கு என்ன, நமக்கு மாவாட்டணும் இல்லை ஜாலியாக உட்காந்து சீரியல் பார்க்கணும், அப்போ நம்ம குழந்தை நம்மளை தொல்லை பண்ணக்கூடாது அதானே. அது ஃப்ரீ ஃபயர் விளையாண்டான்னு போனா என்ன, நமக்கு என்ன, அது நம்ம குழந்தைய என்ன, அப்படின்னு தானே நீ ட்ரீட் பண்ணுறீங்க. இவங்கெல்லாம் போய் இந்த படத்தை பார்க்கணும். பார்த்தாங்கன்னா பதறுவாங்க. ஆஹா பத்திரமா வச்சுக்கணுமா, ஆஹா வெளில விடக்கூடாது அப்படின்னு வந்து பதறுவாங்க. அந்த பதற்றம் வரட்டும்னு எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த இன்டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ராவாக பிடிச்சி இழுக்கும். அது அது பண்ணும், அது உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் அதை போட்டு வேறு வழியே கிடையாது, அதை பண்ணி தான் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக உங்களுக்கு அந்த கல் நெஞ்சம் இருந்ததுன்னா தயவுசெய்து போய் பாருங்கள். அதான் சொல்ல முடியும். அண்டு நிறைய கேரக்டர்ஸ், அந்த சிறு ஊர்கள் தாராபுரம், உடுமலை, பழனி அப்படின்ட்டு ஜியாகிரஃபி எந்த இடத்துலையுமே வந்து குலைக்காமல், அண்ட் இன்னொன்று எந்த இடத்துலையுமே செட்டிலாம் போட்டு ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே பண்ணாமல் ரியல் லொக்கேஷன்ஸில் எடுத்தது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ரொம்ப அட்டகாசமாக இருந்தது அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியும். படமாகவே கிராஃப்டாகவே அட்டகாசமான கிராஃப்ட், ஆனால் அதுக்குள்ளே சொல்லியிருக்கிற விஷயம் அதை விட அட்டகாசம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கண்டென்ட்டாக பயங்கரமான படங்க, அதான் உள்ள ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குது பேசுகிறப்போ. பாருங்கள், தயவுசெய்து பாருங்கள், ஃபேமிலியோடு பாருங்கள். மேபி குழந்தைகளை கூட்டு போகாதீங்க, பட் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். அது அது கண்டிப்பாக பார்த்தாகணும். அண்ட் இது ரோட் ஷோத்தோட ஹூடிஸுங்க, 699 ரூபா வித் ஷிப்பிங், எல்லா சார்ஜஸ் சேர்த்து த்ரூ அவுட் இந்தியா ஃப்ரீயாக ஷிப் பண்ணுறேன். ஒரு 330 GSM யூரோப்பியன் டைஸு ப்ராப்பராக பண்ணியிருக்கேங்க. ஒரு நீங்கள் வந்து ஒரு வேறு ஒரு ப்ராண்டில் ஒரு 2000 ரூபாய்க்கு என்ன வாங்குவீங்களோ அதை நான் பண்ணியிருக்கேன், நம்பிக்கை இருக்குது. போட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்படியே நிற்கும், அந்த கலர் கலர் எதுவுமே போகாது. அந்த ஒரு வேலையை வந்து பண்ணியிருக்கேன். வாங்கணும் நினச்சிங்கன்னா roadshows.com அதில் போய் வாங்குங்க. தேங்க்யூ. மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டமில்லாட்டி வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.